வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் செய்திகள். பதவி முகத்தில் தமிழரசு கட்சியை சிதைக்க சதி சம்பந்தன் காட்டம். நீண்ட வரலாற்றை கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியை சிதைக்க சிலர் சதித்திட்டம் தீட்டுவதாகவும், அவர்களின் சதித்திட்டம் வெற்றியளிக்க நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். பதவி ஆசையில் அவர்கள் இழந்த கட்சிகளையும் பதவி ஆசையில் அவர்கள் இந்த சதி நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு இது நன்றாக புரியும் என்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக கட்சியின் புதிய நிர்வாகிகள் தெரிவு செய்த பொதுக்குழு கூட்டங்களில் முடிவுகளுக்கு எதிராகவும் யாழ் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக இடைக்கால தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதோட மேல் இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் சம்பந்தனிடம் தமிழ் ஊடகம் ஒன்று கேள்வி கேட்கும்போது, நீதிமன்றங்களில் இடைக்கால தடை உத்தரவுகள் தொடர்பில் இப்போது கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாகிகள் தெரிவு தொடர்பில் இணக்க அடிப்படையில் எட்டப்பட்ட முடிவுகளை பொதுசபை அங்கீகரிக்கப்படாத விடத்து அந்த தெரிவுகளில் குழப்பங்கள் நிலவும் இடத்து தேர்தல் முறைகள் மூலம் தெரிவுகள் நடத்துங்கள். அன்றைய தினமே மாநாட்டை நடத்தி முடியுங்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை தன்னை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். சம்பந்தன் தெரிவித்திருக்கின்றார். 2004 இடம்பெற்ற பொது தேர்தலின் அடிப்படையில் 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் சென்றிருந்தனர். இன்று வெறும் 6 உறுப்பினர்கள் மட்டும் காணப்படுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொது தேர்தலில் இன்னும் பெரும்பான்மையை இழைப்பார்கள், இன்னும் பிளவுகள் ஏற்படும். யாழ்ப்பாணம் பலாளி ஊடாக இந்தியாவுக்கு மற்றொரு புதிய விமானம். யாழ்ப்பாணம் பலாளி விமான நிலையத்தினூடாக இந்தியாவுக்கான மற்றொரு தினசரி விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது. குறித்த தகவலை துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பலாளி விமான நிலையத்தினூடாக இந்தியாவுக்கான மற்றொரு தினசரி விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடன் இண்டிகோ விமான சேவை நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தைகள் இலங்கை ஆரம்பித்துள்ளனர். மத்தள விமான நிலையம் தொடர்பில் முதலீட்டு விருப்பங்கள் கூறப்பட்டிருப்பதாகவும், குறித்த முதலீட்டுக்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும், இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதன் அடிப்படையில் விமான நிலையத்தை லாபமீட்டும் வகையில் மாற்ற முடியும். இந்த ஒப்பந்தம் ரஷ்யா இந்தியா தனியார் கூட்டுறவு திட்டமாக ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். சர்ச்சையில் சிக்கியிருக்கும் ஹெகலிய ரம்புக்கல, தூக்கத்தில் ஏற்படும் நோய். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்கலவுக்கு தூக்கத்தில் மூச்சுத்திணறல் ஏற்படும் நோய் இருப்பதாக அவரது சட்டத்திறனி நீதிமன்றத்தில் பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார். இவ்வாறு நிலையில் அவருக்கு செயற்கை ஆக்சிஜன் வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்திறனி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார். தற்பொழுது சிறைச்சாலையிலிருந்து நோக்கி வழங்கப்படும் சிகிச்சை இல்லை என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டுகின்றது. எனினும் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்கல மற்றும் சந்தேக நபர்கள் 6 பேருக்கு எதிராக பிப்ரவரி 29 வரை விளக்குமுறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கின்றது. 2009 முற்பாடு சர்வதேச ஊடகப் பேச்சாளராக கவனத்தை திசை திருப்பி அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்படவில்லை என்றும் சர்வதேச ஊடகமங்கம் மிக தீவிரமாக பரப்புரை செய்தவர்களில் இவரும் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த. நிறைவேற்றி ஜனாதிபதி பதவியை தாம் அனுபவித்து முடித்துவிட்டதாகவும், அதனை இல்லாதொழித்து நல்ல விடியும் என்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவிக்கின்றார். அரசியல் சூழ்நிலை நன்றாக இருப்பதாகவும், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், அதனை தான் முழுமையாக அனுபவித்து விட்டதாக சொல்லியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. ஆனால் அவர்கள் இதை ரத்து செய்தால் நல்லது என்றும், இன்று முழு நாடும் அதை ஒழுக்கச் சொல் கொண்டாது. தேர்தலை ஒத்திவைக்கும் பொறியாக இந்த விடயம் உள்ளதாகவும் ஊடக சந்திப்பில் பதில் வழங்கியிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச. ரணிலை நாங்கள் நன்கு அறிவோம். எந்த தேர்தல் வந்தாலும் வெற்றி பெறுவோம். ஜனாதிபதி தேர்தலில் கூட எமது வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்றும், பொது தேர்தலில் எங்கள் வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார் மஹிந்த. தமிழர் பகுதிகளில் அடாத்தாக வைக்கப்பட்ட விகாரைகள் தொடக்கம். 11 விகாரைகள் வழிபாட்டு தலங்கள் புனித பூமியாக பெயரிடப்பட்டிருக்கின்றது வர்த்தமானி அறிவித்தல். தேசிய பௌதிக திட்டமிடல் திளைக்கணத்தினால் அரச வர்த்தகமானியூடாக தொல்லியல் சிறப்புமிக்க 11 வழிபாட்டு தலங்கள் புனித பூமியாக பெயரிடப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதிகளை புனித பூமியாக பெயரிடுவதற்கான பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி செயலாளர் சம்மன் ஈகநாயக்க தலைமையில் இடம்பெற்றது.
அன்றாதபுரம் பிரதேச செயலக பிரிவில் அம்புவகஸ்கன புரதான பிகாரை, புத்தளம் தங்கோட்டுவ பிரதேச செயலக பிரிவில் புதுவட புரதான பிகாரை, அம்பாறை பொத்துவில் பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட முகுதுமகா பிகாரை, கம்பகம் மாவட்டத்தின் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட சொந்தமான மெத்தகம பிகாரை, அம்பாந்தோட்டை உந்தரகந்த பிகாரை, திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலகத்தில் ஸ்ரீ சந்தர்ம யுத்தி ஆசிரமம், குருநாகல் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் தம்பதினிய பிகாரை, குச்சவெளி பிரதேசத்தின் சாந்தி பிகாரை, குருநாகல் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுதர்ம பிரதான பிகாரை, கம்பகாவில் அமைந்திருக்கும் சூனியத்து வாலயம், குச்சவெளி பிரதேசத்தின் யானோனியா பிகாரை, சகாரா வன ஆசிரமம் உட்பட தலங்களை புனித பூமிகளாக பெயரிடப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய தமிழர் பகுதிகளிலும் அதை சூழவுள்ள பகுதிகளிலும் ஒத்து இதுவரை நாட்டில் 142 வழிபாட்டு தலங்கள் புனித பூமிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதை மையமாக வைத்தே தமிழர் பூமிகளும் தமிழர்களுடைய காணிகளும் அடாத்தாக பிடிக்கப்பட்டு வருகின்றன. காணாமல் போன 10 வயது சிறுமி துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்போம். தலைமன்னாரில் காணாமல் போனதாக கூறப்படும் 10 வயது சிறுமியின் உடல் இன்று அவரது வீட்டிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்பட்டது. குழந்தையின் பாட்டியளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணை ஆரம்பம். இன்று காலை அவரது வீட்டிலிருந்து 300 மீட்டர் தூரத்தில் சிறுமியின் உடலை போலீசார் மீட்டிருக்கின்றனர். உடலை கண்டெடுக்கும் போது சிறுமியின் ஆடைகள் கலைந்திருந்திருக்கின்றன. சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். குழந்தையின் உடல் பரிசோதனைக்காக மன்னார் வைத்தியசாலைக்கில் வைக்கப்பட்டிருப்பதுடன் சம்பவம் தொடர்பில் தலைமன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் தலைமன்னார் கிராம பகுதியில் தோட்டம் ஒன்றை பராமரிப்பதற்காக பணியமர்த்தப்பட்ட நபர் ஒருவரினால் குறித்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று முதல் கட்ட சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறித்த நபர் அவரது மனைவி தலைமன்னார் பகுதியில் வசித்து வந்த நிலையில் கணவன் போதைக்கு அடிமைய நிலையில் மனைவியை பிரிந்து வாழ்கின்றார். இந்த நிலையில் அருகிலிருக்கும் தாய் ஒருவர் குறித்த சந்தேக நபருக்கு உணவு வழங்கி வந்த நிலையில் அவர்களுடன் நட்பாக பழகியிருக்கின்றனர். இந்த நிலையில் சந்தேக நபர் மாலை உணவு வழங்கும் வேளையில் தாய் பேத்தியான குறித்த சிறுமியை கடைக்கு அழைத்து சென்ற நிலையில் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் அருகிலிருக்கும் சிசிடிவி கேமராக்களின் உதவியுடன் ஊர் மக்களின் உதவியுடன் மேற்கொண்ட தேடுதலின் போது சிறுமியின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டிருப்பதாகவும் சந்தேக நபரும் கை செய்யப்பட்டிருப்பதாகவும் மன்னார் போலீசார் அறிவிக்கின்றனர். முஸ்லிம் சமூகத்துக்கு வேதனைகள் ஏற்படுத்தும் கருத்தை தெரிவிப்பதற்கு மன்னிப்பு கோருகின்றார் ஞானதேரர். 2016 குரலாக ஆலயத்தில் தெரிவித்த கருத்துகளுக்கு பொதுபலசேனாவின் ஞானதேரர் முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கோருகின்றார். 8 முன்னர் நான் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் காரணமாக மன உளைச்சலை ஏற்படுத்தியிருந்தால் அதற்காக நாட்டின் முஸ்லீம் சமூகத்திடம் மன்னிப்பு கோருகின்றேன் என்று ஞானதேரர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தகவல் அனுப்பியிருக்கின்றார். எனது நடவடிக்கைகளுக்காக நாட்டிற்க முஸ்லீம் மக்களிடம் ஆழ்ந்த கவலையும் தெரிவிப்பதாகவும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் ஞானதேரர் கருத்து வெளியிட்டுள்ளார். ஞானதேரின் சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் விசாரணை பூர்த்தியாக இருக்க நிலையில் மார்ச் 28 தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று நீதிபதி கருத்து வெளியிட்டுள்ளார். 2016 மார்ச் 30 ஞானதேரர் தெரிவித்த கருத்துக்கள் இனமத ஐக்கியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என தெரிவித்து சட்டம் அதிபர் வழக்கு தொடர்ந்திருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் விவசாயத்துக்கு முன்னுரிமை வழங்குவோம் ஜனாதிபதி. குளத்தை நீராகவும் நீராதாரமாக கொண்ட அன்றாதபுரம் நீர்வேலி திட்டத்தை பாவனைக்காக கையளித்த ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்கே அதனை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எதிர்கொண்டிருக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் விசேடமாக ஆராய்ந்துள்ளார். ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்கே குளத்தை அண்மித்து வசிக்கும் விவசாயிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்றும் தேரரும் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த வேலி திட்டத்தை இவ்வாறு முன்னெடுக்கலாம் என்பதொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டாம். ஆகவே இந்த பகுதிகளில் 50 இணைவாவிகள் இருக்கின்றது. 500 மேற்பட்ட நீர்க்கசிவுகள் காணப்படுகின்றது. இவ்வாறு விடியமாக நீரை சேகரிக்க முடியும். தற்பொழுது எமக்கிருக்கும் 38,000 நீரில் 15,000 அதிகமான நீர் விடியமாகின்றது. ஜனாதிபதி அவர்களே, நாம் கூறிய விடயங்களுக்கு சாதகமான பதில்களை பெற்று தருவீர்கள் என்று நம்புகின்றோம் என்றும் விவசாயிகளின் கருத்தாகவும் அமைந்திருக்கின்றது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ராமர் பாலம், மணல் திட்டில் வழிபாட்டில் ஈடுபட்ட இந்திய தூதுவர். இலங்கைக்கான இந்திய தூதுவர் ராமர் பாலம் எனப்படும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான 2 மணல் திட்டில் சமய வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடல் பகுதியில் ஆங்காங்கே மணல் திட்டுகள் காணப்படுகின்றது. இராமாயணத்தில் வன சேனைகள் அமர்த்த பாலம் என்று கூற்றுள்ளது. பாலத்தின் எச்சங்கள் என்று இந்த மணல் திட்டுகள் கூறுவோரும் உள்ளனர்.
எனினும் இது விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட விடியமல்ல. இந்திய பெரு நிலப்பிலிருந்து இயற்கை காரணங்களால் இலங்கை தீவு பிரிந்தபோது உருவான எச்சங்களவை என்று கருதப்படுகின்றன. இந்த வகையில் இலங்கைக்கான புதிய இந்திய தூதுவர் ராமர் பாலத்தில் வழிபடுவதாக குறிப்பிட்டு இரண்டாவது மணல் தட்டில் இன்று வழிபாடுகளை மேற்கொண்டுள்ளார். புதிதாக திருமணமானவர்கள் வீட்டுக்குள் புகுந்த கள்ளக்காதலியினால் கலோபரம். அண்மையில் திருமணமான கணவன் மனைவி கணவனின் கள்ளக்காதலி ஆகியோர் அடிதடியில் ஈடுபட்ட நிலையில் மாதம்பே போலீசார் கைது செய்யப்பட்டனர். குர்நாகல் பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றில் பிரதி அதிபரான 45 வயதுடைய பெண் ஒருவர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. மாதம்பேயில் வசிக்கும் சிங்கள பெண் மாத்தளையைச் சேர்ந்த முஸ்லீம் ஒருவரை மணந்துள்ளார். குறித்த பெண் தனது கணவரை மாதம்பே பிரதேசத்திலிட தனது வீட்டுக்கு அழைத்து சென்று தங்குவதற்காக ஏற்பாடு செய்தார். குருநாகல் பிரதேசத்தில் வசிக்கும் 45 வயதுடைய பெண் ஒருவர் தற்செயலாக அறிமுகமாகி உறவில் ஈடுபட்ட ஒருவரை பற்றி விசாரிப்பதற்காக மாதம்பே பிரதேசத்தில் வந்ததாக சொல்லப்படுகின்றது. பின்னர் மாதம்பே பகுதியில் இருக்கும் யுவதியின் வீட்டுக்கு சென்ற பெண் அப்போது வீட்டிருந்ததாக கூறப்படும் முஸ்லீம் ஆண் யுவதியை தாக்கியதாக சொல்லப்படுகின்றது. பின்னர் குருநாகல் இருந்து வந்த குறித்த பெண் தனது கள்ளக்காதலும் அவரது தற்போதைய மனைவியும் சேர்த்து தன்னை தாக்கியதாக மாதம்பே போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் சம்பவத்தில் தொடர்புடைய மூவரையும் மாதம்பே போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரை சந்தித்திருக்கின்றார் ஜீவன் தொண்டமான். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவரான ஸ்ரீதரனை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழிசை கட்சியின் தலைவராக தெரிவாக இருக்கும் சிவஞானம் ஸ்ரீதரனை மரியாதை நிமித்தம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் சந்தித்து அவருடைய இல்லத்தில் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டார். இலங்கை தமிழிசை கட்சியின் தலைவராக தெரிவாக இருக்கும் ஸ்ரீதரனுக்கு ஜீவன் தொண்டமான் வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொண்டார். உயர் நீதிமன்றத்தில் மண்டியிட்டு முதியவரிடம் மன்னிப்பு கோரிய 3 போலீஸ் அதிகாரிகள். 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஸ்ரீஜ பிரஜை ஒருவர் முன்னிட்டு மண்டியிட்டு மன்னிப்பு கோரிய சம்பவம் ஒன்று இன்று உயர்நீதிமன்றத்தில் இடம்பெற்றுள்ளன. நீதிபதிகள் அச்சல் வெங்கப்பொலி மற்றும் அர்ஜுன உபயசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன்னதாக மருதாருக்கும் பிரதிவாதிகள் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட உடன்பாட்டின் பிரகாரம் 3 போலீஸ் உத்தியோகத்தர்களும் மன்னிப்பு கோரியனர். விரோதமாக கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக மனவேதனை அடைந்த பெரோரோ உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இவ்வாறு இருப்பினும் மனுதாரர் பிரதிபாதிகளுடன் சமரசம் செய்து கொள்வதற்கு இணங்கியதையடுத்து இந்த சமரசம் குறித்து விசாரிப்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் வழக்குக்கு அழைக்கப்பட்டனர். வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மனுதாரர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். போலீஸ் பிரிவின் 2 கான்ஸ்டபிள்கள் மற்றும் சார்ஜன் ஆகியோர் பெயர்களை அழைத்த பின்னர் அவர்கள் மூவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். போலீஸ் உத்தியோகத்தர்கள் விசேட சந்தர்ப்பங்களில் அணியும் முதலாம் இலக்க சீருடை அணிந்து உத்தியோகபூர்வ பதக்கங்கள் அணிகலன்களை அணிவித்து நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். பிரதிவாதிகளுடன் சமரசம் செய்ய ஒப்புக்கொள்வுகின்றார் என்று மனுதாரர் நீதிமன்றத்திடம் கேட்டதுடன் அவரது உடன்பாட்டை தெரிவித்தார். பதிலளித்த 3 போலீஸ் உத்தியோகத்தர்களும் உரையாற்றிய நீதிபதி எதிர்காலத்தில் இவ்வாறான தவறுகள் செய்களை செய்யக்கூடாது என்று கடுமையாக எச்சரிக்கை வழங்கினார். நாட்டில் மூத்த குடிமகன் ஒருவருக்கு சுதந்திரமாக செயல்பட உரிமைகள் உள்ளது. ஆகவே நீதிபதி மூத்த குடிமகன் ஒருவரை இப்படியா நடத்துவது என்று கேள்வி எழுப்பினார். வழக்கை முடித்துக்கொள்ள மனுதாரர் சம்மதித்துள்ள காரணத்தினால் வழக்கை முடித்துக் கொள்வதாக தெரிவித்த நீதிமன்றம் இல்லாவிட்டால் மனுதாரரின் வயதை கருத்தில் கொண்டு போலீசார் பெரும் இழப்பீடு வழங்க வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை வழங்கினார். இந்த செயலை கேட்டவுடன் 3 போலீசாரும் நீதிமன்ற எச்சரிக்கையை உடனடியாக செவிமடுத்து முதியவர் காலில் 3 போலீஸ்காரும் விழுந்துள்ளனர். அதன் அடிப்படையில் வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பயணிகளுக்கு தொடர்ச்சியாக ஏற்படும் சிரமங்கள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இருக்க பேக்கேஜ் பெல் திடீரென பழுதடைந்த காரணத்தினால் பயணிகள் கடும் சிரமத்துக்கு இலக்காகினர். விமான ஊழியர் குழு ஒன்று தமது கடமைகளை சரிவர செய்யாத காரணத்தினால் இவ்வாறான பிரச்சினைகள் தொடர்ந்தும் ஏற்படுவதாக விமானிய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் புதிய முனையம் ஒன்று அடுத்த 9 மாதங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் என்றும் அமைச்சர் நிமால் சிறிபால டிசில்வா கருத்து வெளியிட்டிருந்தார். விமான நிலையத்தின் 2வது முனைய கட்டடத்தை நிர்மாணிப்பதற்கு தேவையான நிதி வழங்குவதற்கு ஜப்பானின் ஜெய்கா நிறுவனம் இணக்கம் வெளியிட்டுள்ளனர். இதோடு ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்க நிதி அமைச்சருடன் விசேட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். கனடா பிரித்தானியாவுக்கு அனுப்புவதாக ஏமாற்றப்படும் தமிழர்கள். மேற்குலக நாடுகளில் தொழில்களை பெற்றுத்தருவதாக கூறி பல்வேறு பகுதிகளில் மோசடி செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை வழங்குகின்றன.
இதனால் முகவர் நிலையங்களுக்கு பணம் செலுத்துவதற்கு முன்னர் உரிய நிறுவனங்களின் நம்பகத்தன்மை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மக்களை கேட்டனை கண்டதம். பிரித்தானியா, கனடா, ஐரோப்பிய நாடுகள் போன்ற நாடுகளில் தொழில் வழங்குவதாக கூறி கோடிக்கணக்கான பணம் மோசடிகள் தொடர்ந்து தேர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குற்றம் சுமத்தி இருக்கின்றது. நன்றி.